முதல் செமிஃபைனல்ஸ் முடிஞ்சு பாகிஸ்தான் மேட்சை வின் பண்ணிட்டாங்க, ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே இந்தியாவுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஆஹா பாகிஸ்தான் போயிட்டாங்களே நம்மளும் செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனல் போகணுமே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆவலாக காத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இந்தியா மேலே இருக்குமோ அப்படின்றது சின்னதாக தோணுது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் அவங்களோட வெற்றியை பயங்கரமாக கொண்டாடிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே வந்து கம்பேக்னா இதாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாபர் அசாமா இருக்கட்டும், ரிஸ்வான், ஸோ எங்களோட முழு பலத்தை நீங்கள் எண்ணுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மேத்யூ ஹைடன் பாகிஸ்தானோட கோச்சு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட ஃபைனல் மேட்ச் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன். ஸோ நிச்சயமாக 100,000 பேர் ஸ்டேடியத்துலேருந்து வேறு லெவலில் மேட்ச் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசை. பட் இந்தியா மோத போகிறது இங்கிலாந்து கூட, பயங்கர ஒரு டஃப்பான டீம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் என்னமே அவங்களோட முழு பலத்தை காட்டில் காட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராலுமே எங்களை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை முன்னாடியுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்போ அப்படின்னு சொன்னால் நெதர்லாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை பீட் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ அந்த ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் இப்போ யார் நினச்சாலும் எங்களை வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கெத்தா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேத்யூ ஹைடன் சொன்னது இந்த ஒரு மேட்ச் வின்னிங்க அப்புறம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹோப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட ஃபைனல் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதற்கான வாய்ப்பு இருக்கா? பாகிஸ்தான் சைடில் ஓப்பனிங் பயங்கர ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட முழு பலத்தை பார்க்கல, வருத்தனத்தை காட்டும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான் நிச்சயமாக ஒரு டேஞ்சரான டீம் தான். இந்தியா ஃபைனலுக்கு வந்தால் பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.